ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரவேசிக்கால் நவீன் கத்திய சைனிகா ஒன்னில் தேர்டு லெசன் பிரேம் சந்தை பற்றி பார்ப்போம் இதை எழுந்தவர் டாக்டர் நகேந்திர லேக்கக் பரீட்சை பிரேம் சந்த் நாமக்கேக லேக் டாக்டர் நகேந்திர கா லேக்க பிரேம் சந்திர இந்த நாட இது வந்து கதை வந்து இந்த லெசன் நாக டாக்டர் ந நகேந்திரன்றவர் எழுதியிருக்காரு டாக்டர் நகேந்திர ஹிந்திக்கா மகான் ஹை டாக்டர் நகேந்திர இந்தியனுடைய பெரிய சிறந்த ஒரு எழுத்தாளர் லேக் பரீட்சை பிரேம் சந்தி கோஹம் உபன்யாஸ் சாம்ராட் மான்தேக பிரேம் சந்தியை வந்து நம்ம உபன்யாசனுடைய சக்கரவர்த்தியாக ந தெரியும் நமக்கு இஸ் லேக்மே பிரேம் சந்தி இந்த கதையில் பிரேம் சந்தி இத்திபாக்கே பாரேமே பத்தாய கயாக பிரேம் சந்தனுடைய புகழை பற்றி நம்ம இதில் சொல்லப்படுகிறது லேக்கா சாராம்சம் விஷய் வஸ்து பாரத் கி துக்கி ஜனதா பிரேம் சந்திக்கு ரச்சனாவும் கி விஷய் வஸ்து பாரதத்தினுடைய துக்கி ர ஜனதா துக்கினா வருதப்படி ரொம்ப கஷ்டப்படலாம் இருக்க ஜனதா மக்களுடைய பிரேம் சந்திரனுடைய ரச்சனாலேருந்து அதுதான் வந்து கதை கருன்னு சொல்லுவாங்களையா கதைக்கு ஒரு ப இது வேணும் கதை வேணும்னு சொன்னாங்க அந்த கரு க விஷய வஸ்துவாக எழுதிருக்கார் ஆப்பாடு கிசான் யார் யாருன்னா ஆப்பாடுன்னு படிக்காத விவசாயிகள் இருக்காங்களே அவங்க கரீப் மஜ்தூர் ஏழை தொழிலாளிகள் பீடித் நர்நாரி அதாவது இது தீமையில் இருக்க அதாவது பட்டு அந்த மாதிரி இருக்க ஏழ்மையில் இருக்க நர் நாரின மனிதன் ம ஆண் பெண் எல்லாருக்கும் பி பிரேம் சந்திக்கு ரச்சனாவும் விஷய வஸ்துக அவங்களாம் தான் வந்து அவருடைய ரச்சனாவுடைய கதை கருவா இருக்காங்க இன்கே அத்திரிக்த ராஜா உத்தியோக் உத்தியோக்பதி ஜமீன்தார் பி உன்கோ ரச்சனாவுங்க விஷய வஸ்துக பெரும்பாலும் வந்து ராஜா உபயோ உத்தியோகபதி வேலை செய்பவர்கள் ஜமீன்தார் அவங்க கூட வந்து இவருடைய ரச்சனாவுக்கு கதையாக இருக்காங்க கதையில் வர பாத்திரமா இருக்காங்க விவசாயி தஃ்தரமுமே காம்கர்னேவாலா பண்டித் புரோஹித் இன்கே பாரையுமே பி பிரேம் சந்தினை கஹானியாக லிக்கீங்க விவசாயிகள் தஃ்தரும் வே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பண்டித் பண்டிதர்கள் புரோஹிதர்கள் இவங்கள பற்றியும் பிரேம் சந்த் வந்து கதைகள்லாம் எழுதியிருக்காரு இஸ்தர ஹம் ஜின் லோகோங்கோ ரோஜ் சமாஜ்மே தேக்தே வே ஹி லோக் பிரேம் சந்த் கி கஹானியாங்க விஷய வஸ்து ரகைஹ இந்த மாதிரி நம்ம எந்த இந்த உலகத்துல சாதாரணமா டெய்லி பார்க்கக்கூடிய சமூகத்துல பார்க்கக்கூடிய மக்களை பத்தி தான் பிரேம் சந்த் அவருடைய கதைகள்ல வந்து ஒரு கதை கரு கதைக்கு வந்து கருத்தா வந்து கருவா வந்து அவர் எழுதியிருக்காரு சாகித் ஜீவன் பிரேம் சந்த்னே காந்தி யூகுக்கே சமாஜ் ராஜநீதி அவர் சம்பிரதாய ஆதிக்க பாரமே லிக்காக பிரேம் சந்த் வந்து காந்தி யுகத்தை பற்றி அந்த சமூகத்தை பற்றியும் ராஜநீதி அரசியலை பற்றியும் சம்பிரதாயம் சாதாரணமாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றியும் அதை பற்றியும் எழுதியிருக்கார் உன்கோ காந்தி தர்ஷன் பர் விஸ்வாஸ் அவர் வந்து காந்தி கொள்கையில் வந்து ரொம்ப நம்பிக்கையுடையவர் பிற்பி உன்னொடனே அனாவசிய ஒரு விவேக் ஹீன் உற்சாக நகி காயா அதனால் அவர் வந்து அனாவசியமான க கதைகளோ இல்லை விவேகின் விவேகம் இல்லாத கதைக்கு பொருந்தாத உற்சாகமான வார்த்தைகளோ அவர் வந்து எழுத மாட்டார் பிரேம் சந்த்னே ஜீவனுக்கு ஹர் பகலுக்கே பாரியுமே லிக்காகா பிரேம் சந்த் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ப பகுதியிலையும் வந்து அவரை அவர் வந்து எழுதியிருக்காரு உன்னோடனே மாணவக்கே சபை ரூபோங்கே பாரமே கஹானி லிக்கீக அவர் வந்து மாணவ மனிதனுடைய எல்லா ரூபம் எல்லா உருவங்களுக்கும் நிறைய உருவங்களுக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அதை பத்தியும் கதைகள் வந்து எழுதியிருக்காரு பிரேம்சந்தே ஜஹா அமீரோங்கே தோஷோங்க பத்தாய வகி உன்கே கோபி சராகாக எங்கே வந்து பிரேம் சந்த் வந்து அமீரம் பணக்காரங்களுடைய தோஷம் தவறுகளை சொல்கிறாரோ அங்கே வந்து அதே மறுபக்கம் வந்து உன்கே குணம் நல்ல குணங்களையும் பற்றி அவர் வந்து விளக்கியிருக்காரு உன்ன ஒன்று கஹிம்பி வர்க்கு சங்கஷ பர் ஜோர் நெகிதியாக அவர் எப்பயுமே வந்து மத வேறுபாடு இருக்கு இல்லையா அதை பற்றி வந்து அதிகமாக வந்து அவர் சொல்கிறது கிடையாது வேறுபடுத்தி காமிக்கிறது இல்லை சமாஜுக்கே பிரதி சகானுதி வாஸ்தவமே சமாஜிக்கா ஹித் சோஷனை வாழ ஹீ சாகித்யகார சாகித்யக்கார வாஸ்தவத்தை உண்மையிலே வந்து சமா சமூகத்தை ப சமூகத்தினுடைய உயர்வை நினைக்கிறவங்க தான் வந்து உண்மையான சாகி இலக்கியவாதி அந்நிய சபி சமதா திகானே வாழை கலாக்கார் மாத்திர மற்றவங்களாம் வந்து சமதா திறமை இருந்தால் கூட சாதாரண கலை ம கலாக்கார கலைஞர்களாக தான் இருக்காங்க பிரேம் சந்து கோ சமாஜிக்கே ஹர்வர்க் பர் சகானுபூதி தி பிரேம் சந்துக்கு வந்து ஒவ்வொரு ச சமூகத்தினுடைய ஒவ்வொரு வர்க்கம் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா ஒரு ஒரு பகுதி பிரிவு அதை பற்றியும் வருத்தப்படுறதுக்கு அவர் வருத்தப்பட்டு அந்த கதை எழுதியிருக்காரு அவருடைய கதையில் இஸ்லியே உன்னோடனே மைதூரம் அவர் கிசானோம்கே கஷ்டம் கா ஜிக்ரகியா அதனால் அவருக்கு தொழிலாளிகள் மேலேயும் விவசாயிகள் மேலேயும் அந்த கஷ்டம்லாம் வந்து அவருக்கு வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியும் அவர்தவங்கி தஷா ப துக் வெக்தக்கியா பெண்களை பற்றி பெண்களுடைய நிலைமை பற்றி அவர் வருத்தம் தக்கதாக அவர் எழுதியிருக்காரு அமீரோங்கா தோஷ் திகாயா அவர் உன்கே குண்கோ சரஹா பணக்காரனுடைய தவறுகளையும் சாமிச்சிருக்காரு அவங்களுடைய நல்ல குணங்களையும் அவர் விளக்கியிருக்காரு இஸ் சமாஜிக்க பிரதி பிரேம் சகானுபூதி சகானும் அகண்டதி இந்த மாதிரி சமூகத்தினுடைய பிரதி அந்த தனி அன்பு பிரேம் பார்வை வந்து வந்து அகண்ட பிராட் மைண்ட் சொல்கிறோம் இல்லையா பிராடா விவரி விவரமாக இருந்தது அதாவது விளக்கி இருக்கார் அதிகமாக அவர் ஆர்த்திக் சமஸ்தாவும் கா பிரபுத்துவ கிசான் அவர் மைதூர் ஆப்பாடு ஹோத்தேகன் விவசாயிகளும் தொழிலாளிகளும் படிக்காதவர்களாக இருந்தாங்க வே கரீப் ரகத்தேகன் ஏழைகளாக இருந்தாங்க வே ஹமேஷா அவங்க எப்பொழுதும் ஆர்த்திக் சங்கட்டுமே ரகத்தேகன் அவங்க எப்பயுமே வந்து அதிகமான கஷ்டத்தில் தான் இருந்தாங்க ஜமீன்தார் கிசான்கோ சூஸ்தேக மைதூரம் கி மை மஜ்பூரிக்கா லாப் விட்டா தேக ஜமீன்தார்லாம் வந்து கிசான் விவசாயிகளுடைய அவங்களுடைய வந்து உழைப்பை எடுத்துக்கிறாங்க மைதூரம் ம தொழிலாளிகள் இருக்காங்க அவங்களுடைய தொழில தொழிலையும் அவங்க வந்து அதிகமாக கஷ்டப்படுத்தி லாபம் ஏற்படு எடுத்துக்கிறாங்க இசை ஆர்த்திக் சமசியாக்கே காரண் சமாஜிக்காக சந்துலன் பிகர்த்தாக இந்த மாதிரி கொடுமை அதாவது ஒரு ஏழை பணக்காரனு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த சமூகத்தின் காரணத்தால் சமூகம் வந்து என்ன சந்துளன்ன அது ஒற்றுமை வந்து பிகார்த்த அழிகிறது கொச்சு லோக் ஆடம்பர்கேலேயே பிஜூல் கர்ச்சி கர்த்தேக கொஞ்சம் பேர் வந்து ஆடம்பரத்துக்காக வந்து அவங்க வந்து செலவு செய்கிறாங்க வேஸ்ட்டாக செலவு செய்கிறாங்க கர்ஜில் எட்டகை அதனால் பே ஆர்த்த் சமஸ்யாமே ஃபன்ஸ் ஜத்தகையம் அதனால ஆடம்பர உலகத்தில் அவங்க வந்து ஆடம்பரமாக செலவு தான் அதிகமாக செலவாகலையா இல்லையா அப்போ வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அதில் வந்து ஃபண்ட்ஸ் ஜாத்தகை அதில் உலகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க இஸ்லியே சமாஜமே ஆர்த்திக் சமஸியாக ஹமேஷா பனிராத்தீங்க அதனால நம்ம சமூகத்தில் வந்து இந்த ஆடம்பரமான அந்த இது வந்து ச சமூகம் வந்து அதிகமாக அதிகமாக இருக்குது பனி அதிகம் ஆயிடுச்சு ஏன்னா ஆடம்பரத்துக்காக ஒரு செல்வந்த தன்னுடைய சிறப்பை காமிக்கிறதுக்காக இவங்களாம் செய்கிறாங்க அத்தகா பிரேம் சந்த் கி ரச்சனாவும் ஆர்த்திக் சமசியாவ்கா பிரபுத்துவ அதனால் பிரேம் சந்தனுடைய ரச்சனாவில் வந்து இந்த சமூகத்தை பற்றி அதிகமாக குறிப்பிடப்படுகிறது விசேஷத்தா பிரேம் ரச்சனாவும் கே பிரமுக் விஷயம் கே பாரமே பத்தாயக கையாக பிரேம் சந்தனுடைய ரச்சனாவில் பிரமுக் விஷயம் அது முக்கியமான விஷயங்களை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு